கடந்த மூன்று ஆண்டுகளில் நாட்டின் சராசரி வளர்ச்சி விகிதம் ஏழு விழுக்காடாக இருந்ததை சுட்டிக்காட்டினார் ஒரே ஒரு காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் சரிந்துள்ளதை அவ நம்பிக்கையாளர்கள் பெரிதப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் पिछली सरकार में छह साल में आठ बार ऐसे मौके आए जब विकास दर 5.7 प्रतिशत या उससे नीचे गिरी थी பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மிகப்பெரிய சாதனையை படைத்ததாகவும் வாகன விற்பனை விமானத்தில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதுடன் தொலைபேசி உபயோகிப்பவர்களின் எண்ணிக்கையும் பதினான்கு விழுக்காடு அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி அமலாக்கத்தில் வணிகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு உள்ளதாகவும் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் தமிழகத்தில் காய்ச்சலுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஒரே நாளில் குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள முத்தம்பட்டி ஊராட்சியைச் சேர்ந்த அறுபது வயது கூலி தொழிலாளி பாண்டியனும் பெரிய கவுண்டாபுரத்தைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமி லத்திகாவும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருந்தனர் இதேபோல தாராமங்கலத்தை சேர்ந்த இரண்டாம் வகுப்பு மாணவி சிவானியும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்பு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மூவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் புள்ள வேணுண்டா எங்கனாவது பிச்சை எடுத்துக்கூடா காசு ஆஸ்பத்திரியில நல்லா ஆகும் தெரிஞ்சா பிச்சை எடுத்து எடுத்துக்கூடா நாங்க காப்பாத்திக்குவோம் தான் அந்த மருந்து இருக்குதுன்றப்ப தான் நம்பி வர்றது அவங்களே மூஞ்சி மூறையை காட்டினாக்கா எப்படி நாங்க பாப்போம் டாக்டர் சொன்னாக்கா இப்படி ஆகுது என்னங்க சார் இப்படி பண்றீங்க அப்படின்னாக்கா கொசு கடிச்சு செத்துடுச்சுன்னு சொல்லுங்கன்னு போன்ல யார்ட்டியோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொந்த மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஒன்பது வயது சிறுமியான கோகிலா கடந்த ஒன்பது நாட்களாக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வந்தார் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் இதேபோல காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கடந்த ஐந்து நாட்களாக தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வீரராகவபுரம் கிராமத்தைச் சேர்ந்த யாழனி உயிரிழந்தார் சென்னை பூவிருந்துவள்ளி அடுத்துள்ள குமணன் சாவடியில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி செரின் பானு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் கும்பகோணம் மேலக்காவிரி சகாஜி தெருவை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரின் தாயார் சாந்தாபாய் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் இதையடுத்து தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை பலனின்றி மூதாட்டி உயிரிழந்தார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அடுத்துள்ள பெரிய பாளையத்தில் பால்ராஜ் என்பவரின் மகள் சரஸ்வதி சில தினங்களுக்கு முன்பு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் சிறுமிக்கு காய்ச்சலுடன் சேர்த்து மஞ்சள் காமாலை இருப்பதும் பரிசோதனையில் தெரியவந்தது ஆரம்பத்தில் சிறுமிக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் காய்ச்சல் தீவிரமடைந்ததை அடுத்து பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தார் நாமக்கல் மாவட்டம் அப்பநாயக்கன் சேர்ந்த கோவில் பூசாரி ரங்கசாமி மூன்று நாட்களாக காய்ச்சல் காரணமாக ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சென்று வந்து நிலையில் இவர் உயிரிழந்தார் நெல்லை மாவட்டம் தென்காசியில் அபுல் கசன் சதாலி என்பவரின் மூன்று வயது மகள் ஃபாத்திமா அகாபா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மரணமடைந்தார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூராட்சியில் திடீர் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயசுராஜின் பதிமூன்று வயது மகன் புவனேந்திரன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் தனியார் மருத்துவ பரிசோதனையில் டெங்கு உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் உயிரிழந்தார் அரசு மருத்துவமனை அறிக்கையில் சிறுவன் மூளை காய்ச்சலால் இருந்ததாக தகவல் தரப்பட்டுள்ளதாக பெற்றோர் புகார் கூறினர் இதனிடையே மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அனுப்பியுள்ள கடிதத்தில் காய்ச்சலை கட்டுப்படுத்த போர்க்கால நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் டெங்கு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அனைத்து கிராமங்களிலும் நடத்தப்பட வேண்டும் எனவும் டெங்கு விளக்க குறும்படங்களை திரையிடங்களிலும் திரைப்படங்களிலும் கேபிள் டிவியிலும் செய்தி விளம்பரத்துறை வாகனங்களிலும் ஒளிபரப்ப வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி இழப்புக்கு எதிரான வழக்கு விசாரணையை வரும் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதேபோல் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடக் கோரி திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கு விசாரணை வரும் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு நீதிபதி ரவிச்சந்திரபாபு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கில் தன்னையும் இணைக்கக் கோரி அரசு கொறடா தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஏற்றுக்கொண்டார் பின்னர் சபாநாயகர் தனபால் தரப்பில் தகுதி நீக்க விவகாரத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் எம்எல்ஏக்களுக்கு போதிய கால அவகாசம் அளித்தும் ஒவ்வொரு முறையும் தவறான தகவல் அளித்ததாகவும் பதினெட்டு எம்எல்ஏக்களும் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது சபாநாயகர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கையே முதலில் விசாரணைக்கு எடுத்திருக்க என்றும் அதன் பிறகே பதினெட்டு எம்எல்ஏக்களின் தகுதி நீக்க வழக்கை விசாரிக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் ஆனால் அவரது கோரிக்கையை நீதிபதி ரவிச்சந்திர பாபு நிராகரித்தார் பின்னர் நீக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி பதினெட்டு பேரும் முதலமைச்சருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனரே தவிர அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றார் அரசுக்கு எதிராக எம்எல்ஏக்கள் செயல்படாத நிலையில் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அபிஷேக் சிங்வி கூறினார் அரசுக்கு எதிராக வாக்களித்த ஓ பன்னீர்செல்வம் அணியினருக்கு நோட்டீஸ் கூட அனுப்பாமல் தங்கள் தரப்பு எம்எல்ஏக்கள் மட்டும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அபிஷேக் சிங்வி குறிப்பிட்டார் இந்த விவகாரத்தில் சபாநாயகர் நடுநிலையுடன் நடந்து கொள்ளவில்லை என்றும் சிங்வி குற்றம் சாட்டினார் பதினெட்டு பேர் விளக்கம் அளிக்க முயற்சித்தும் சபாநாயகர் அதை ஏற்கவில்லை என்றும் எம்எல்ஏ ஜக்கையன் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாதது ஏன் என்றும் அபிஷேக் சிங்வி கேள்வி எழுப்பினார் இதன் மூலமாக சபாநாயகர் பாரபட்சமாக செயல்பட்டது உறுதியாகி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதையடுத்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி இழப்புக்கு எதிரான வழக்கு விசாரணையை வரும் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி தமது வாதத்தை தொடர்வார் என்றும் தெரிவித்தார் இதேபோல பெரும்பான்மையை நிரூபிக்க கோரும் மு க ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கையும் வரும் பனிரெண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்ட நீதிபதி அதுவரை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் பதினெட்டு தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையையும் வரும் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிப்பதாகவும் நீதிபதி உத்தரவிட்டார் வழக்கில் டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரையும் பின்னர் இரண்டேகால் மணி முதல் மாலை நான்கு மணி வரையும் என்று சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக வாதாடினார் டிடிவி தினகரனை நம்பி சென்றவர்களை மீட்டு நல்வழிப்படுத்துவோம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக அரசு சார்பில் கரூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறிய கதை ஒன்றை சொன்னார் தினகரனை நம்பி சென்றவர்களின் நிலை பரிதாபமாக உள்ளதாகவும் அவர்களை மீட்டு நல்வழிப்படுத்துவோம் என்றும் கூறினார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா உத்தரவிட்டதன் பேரில் அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜியை வெற்றி பெற வைத்ததாகவும் அவரை வெற்றி பெற வைத்தது தவறு என்று தற்போது உணர்வதாகவும் அவர் கூறினார் பேச்சு இவர் வாழ்க்கையிலே ஒரு கரும்புள்ளி என்றுதான் பேசுவார்கள் இந்த ஆட்சிக்கும் இப்படிப்பட்டவர் சமூகத்திலே எவ்வளவு பெரியாக உயர்ந்தாலும் அவர் இப்பொழுது செய்கின்ற துரோகம் எப்பொழுதும் மறையாது விழாவில் கரூர் மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டங்களை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்